நெல்லை மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சுற்றுலா மேற்கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் மாவட்டங்கள்ல செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து பேசியிருக்காரு. தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் பத்தி ஆய்வு செய்ய தமிழகத்துல தென் மாவட்டங்களுக்கு சுற்றுலா போயிருக்காரு. ஆகஸ்ட் 6ஆம் தேதி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல ஆலோசனை நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. அப்போ மதுரையில இதுவரைக்கும் 163,492 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு இருக்கிறதாகவும், இதுவரைக்கும் மதுரை மாநகர்ல 4,000 காய்ச்சல் முகாம், புறநகர்ல 8,000 காய்ச்சல் முகாம்னு மொத்தம் 12,000 காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. மேலும் மதுரை மாவட்டத்துல 84 கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. அரசு பெரிய மருத்துவமனையில ரூபாய் 131,69,00,000 செலவுல 4 அடுக்கு கட்டடம் கட்டப்பட்ட இருக்கிறதாகவும், ரூபாய் 173,43,00,000 செலவுல அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதாகவும் திட்டமிட்டிருக்கதா சொல்லியிருக்காரு. இதன்படி மொத்தம் ரூபாய் 305 கோடி செலவுல அரசு பெரிய மருத்துவமனையை மேம்படுத்த திட்டமிட்டிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. முல்லை பெரியாறு அணை லேயர் கேம்ப்ல இருந்து மதுரை மாநகருக்கு குடிநீர் கொண்டு வர ரூபாய் 1,200 கோடியில திட்டம் செயல்படுத்த இருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. மேலும் மதுரை மாநகர்ல செயல்படுத்தப்பட்டு இருக்கிற மற்ற திட்டங்கள் குறித்தும் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. மதுரையை தொடர்ந்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல கொரோனா குறித்த நடவடிக்கைகள் ஆய்வு செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் ரூபாய் 196.75 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினாரு. மேலும் ரூபாய் 78.77 கோடி மதிப்புல தென்காசி மாவட்டத்துக்கு சிறப்பு திட்டங்களை தொடங்கி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அங்க செய்தியாளர்களை சந்தித்த அவரு, தமிழ்நாடு முழுவதும் ரூபாய் 1,000 கோடி செலவுல பல்வேறு இடங்கள்ல தடுப்பணைகள் கட்டப்பட்டு வரதா சொல்லியிருக்காரு. மேலும் தாமிரபரணி, நம்பியாறு மற்றும் கருமேனி ஆறு ஆகியவற்றை இணைக்கும் திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தல் முட்டுக்கட்டையாக இருந்ததாக தெரிவிச்சிருக்காரு. தற்பொழுது அந்த பணிகள் முடிவடையும் தருவாயில இருக்கு. விரைவில் இந்த திட்டத்துக்கான பணிகள் தொடங்கப்பட்டு வரும். 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ள முடிக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வரும்னு தெரிவிச்சிருக்காரு. அம்மாவுடைய அரசு விவசாயிகளுடைய அரசு, விவசாயிகளுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற அரசு எங்களுடைய அரசு. விவசாயிகள் படுகின்ற அல்லல்கள் துன்பங்கள் முழுவதும் களையப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அரசுடைய நோக்கம். இன்றைக்கு விவசாயிகளுக்கு எந்தெந்த வகையிலே நன்மை செய்ய முடியுமோ அந்தந்த வகையெல்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு உதவி செய்கின்ற வகையிலே அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு குடிமராமத்து திட்டம் பல ஆண்டு காலமாக அந்த ஏரிகள், குளங்கள், ஊரணிகள் எல்லாம் தூர்வாரப்படாமல் இருந்தது. அப்படி பல ஆண்டுகளமாக தூர் வாராப்படாத அந்த ஏரிகள், குளங்கள், ஊரணிகள் எல்லாம் இன்றைக்கு அரசு அதற்கு தேவை நிதி ஒதுக்கீடு செஞ்சு இன்றைக்கு தூர் வாருகின்ற சூழ்நிலை நீங்க பாக்குறீங்க. இந்த தூர் வாருவது கூட முழுக்க முழுக்க விவசாய பொங்கல் விற்பனர் இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். டெண்டர் விட்டுலாம் செய்யல, விவசாயிகளை ஈடுபடுத்தி இந்த பணிகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பொதுப்பணித்துறையின் சார்பாக 14,000 ஏரிகள் இருக்கின்றன. ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் 26,000 ஏரிகள் இருக்கின்றன. மொத்தம் 40,000 ஏரிகள் இருக்கின்றன. ஏரி, குளம், குட்டை, ஊரணி எல்லாம் சேர்த்துனா 40,000 இருக்குது. ஒரே நேரத்தில் அனைத்துக்கும் நிதி ஒதுக்கீடு செஞ்சு இந்த திட்டத்தை நிறைவேற்ற இயலாது. படிப்படியாக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஏரிகள் எடுத்து அதற்கு தேவை நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த குடிமராமத்து திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக அரசு தொடர்ந்து இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அதுக்கு விவசாய சங்கங்கள், பிரதிநிதிகள், பாசன விவசாய சங்கங்கள்லாம் உதவிகரமாக இருக்கின்றது. இன்றைக்கு இந்த திட்டம் மிகப்பெரிய திட்டமாக இன்றைக்கு மக்கள் கருதுகின்றார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.